வெல்கம் டு நியூஸ் மிக்ஸ் டிவி. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது கதாநாயகன் மற்றும் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் உடல் மொழியாலும் உருட்டும் விழியாலும் நடித்து புகழ்பெற்ற கலைமாமணி டி ஆர் ராமச்சந்திரன் அவர்களை பற்றித்தான். கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூரில் 1917 ஜனவரி 9 விவசாயி ரங்காராவ் ரங்கம்பாள் தம்பதிக்கு மகனாக டி ஆர் ராமச்சந்திரன் பிறந்தார். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 2 ஆவர். ராமச்சந்திரனுக்கு 4 இருக்கும் போதே தாயார் ரங்கம்மாள் காலமானார். இதனைத் தொடர்ந்து தந்தை ரங்காராவ் மறுமணம் செய்து கொண்டதால் ராமச்சந்திரன் தன் பாட்டியாரின் ஊரான குளித்தலையில் உள்ள பள்ளியில் கல்வி கற்க ஆரம்பித்தார். படிப்பில் ஆர்வம் இல்லாமலிருந்த ராமச்சந்திரன் தன்னுடைய குடும்ப நண்பர் ராகவேந்தர் ராவ் என்பவரின் நாடக அனுபவங்களை தொடர்ந்து கேட்டு வந்ததினால் நாடகங்களில் நடிக்க பேரார்வம் அவருக்கு ஏற்பட்டது. இதன் பின்னர் தந்தை ரங்காராவ் அனுமதியுடன் 1936 மதுரையில் ஜெகநாத ஐயர் நடத்தி வந்த பாலமோகன ரஞ்சித சங்கீத சபா என்ற நாடக கம்பெனி கொல்லத்தில் முகாமிட்டிருந்த வேளையில் அந்நாடக கம்பெனியில் இணைந்து சிறு சிறு வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார். பின்னர் இந்நாடக கம்பெனி மூடப்பட்டதைத் தொடர்ந்து உள்ளூரைச் சேர்ந்த மணி ஐயர் என்பவர் மேற்கண்ட நாடக கம்பெனியை தலைமையேற்று நடத்தி வந்தார். இதன் பின்னர் பிரபல இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன் தொடங்கிய நாடக கம்பெனியில் டி ஆர் ராமச்சந்திரனும் அவரது குழுவினரும் இணைந்தனர். இதையடுத்து கர்நாடக மாநிலம் கோலார் என்ற இடத்தில் நாடகங்களையும் அரங்கேற்றினர். அங்கு பெரும் நஷ்டம் ஏற்படவே நாடகத்தை நடத்திய எஸ் வி வெங்கட்ராமன் திரைப்பட வாய்ப்பை தேடி பெங்களூரு சென்றார். பெங்களூரில் ஏவிஎம் நிறுவனர் ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவருடைய பிரகதி பிக்சர்ஸ் தயாரிப்பில் நந்தகுமார் என்ற திரைப்படம் உருவாகி கொண்டிருந்தது. அத்திரைப்படத்தில் நடிப்பதற்கு எஸ் வி வெங்கட்ராமனின் நாடக குழுவில் பணியாற்றிய கலைஞர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். இதன் அடிப்படையில் 1938 வெளியான நந்தகுமார் திரைப்படத்தின் கதாநாயகன் டி ஆர் மகாலிங்கத்தின் நண்பராக டி ஆர் ராமச்சந்திரன் நடித்து திரைத்துறையில் கால் பதித்தார். இத்திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது. இதன்பின் வாய்ப்புகள் ஏதுமின்றி டி ஆர் ராமச்சந்திரனுக்கு 2 வெறுமனை கழிந்தன. இதன் பின்னர்தான் மாதுரி தேவியுடன் வாயாடி என்ற திரைப்படத்தில் நடிப்பதற்கு ராமச்சந்திரனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து நவீன மார்க்கண்டேயா, திருவள்ளுவர், வானர சேனை ஆகிய படங்களில் நடித்தார் ராமச்சந்திரன். இதையடுத்து 1941 டி ஆர் ராமச்சந்திரன் வாழ்வில் பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. 2 சமயத்தில் மக்களின் மன இறுக்கத்தை போக்க நினைத்த ஏ வி மெய்யப்ப செட்டியாரின் தயாரிப்பில் வெளியான முழு நீள நகைச்சுவை திரைப்படமான சபாபதி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக டி ஆர் ராமச்சந்திரன் நடித்தார். இத்திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றதை அடுத்து ராமச்சந்திரனின் புகழ் பரவ ஆரம்பித்தது. இதன் பின்னர் 1947 ஏ வி எம் ஸ்டுடியோ முதன் முதலாக தயாரித்த நாம் இருவர் திரைப்படத்தில் ராமச்சந்திரனுக்கு நகைச்சுவை வேடம் கிடைத்தது. இதனையடுத்து 1949 வாழ்க்கை எனும் வெற்றி படத்தில் வைஜெயந்தி மாலாவுக்கு ஜோடியாக நடித்தார் ராமச்சந்திரன். இதனைத் தொடர்ந்து பி ஆர் பந்துலு தயாரிப்பில் உருவான கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் 2 கதாநாயகனாக நடிக்க ராமச்சந்திரன் முதல் கதாநாயகனாக நடித்தார். 25 கதாநாயகனாகவும் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்கள் என 30 திரைத்துறையில் ஜொலித்ததோடு மட்டுமில்லாமல் 150 மேற்பட்ட திரைப்படங்களிலும் ராமச்சந்திரன் நடித்துள்ளார். ஒரு படத்தின் கதாநாயகன் என்றால் பலசாலியாக வாழ்வீச்சு தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்ற அக்கால கோட்பாடுகளை தகர்த்தெறிந்தவர் டி ஆர் ராமச்சந்திரன் ஆவார். ஒல்லியான உடல்வாகு, உருட்டும் விழிகள், வித்தியாசமான உடல் மொழி என தமிழ் திரையுலகில் களமிறங்கிய டி ஆர் ராமச்சந்திரனுக்கு 100 மேல் ஓடிய சபாபதி திரைப்படத்திற்காக 140 சம்பளமாக தரப்பட்டது. இப்படத்திலேயே தன் சொந்த குரலால் 5 பாடியும் அசத்தி உள்ளார் ராமச்சந்திரன். டி ஆர் ராமச்சந்திரன் நடித்த படங்களில் இணைந்த திரைக்கலைஞர்களுக்கு அப்படமே முதல் படமாக சென்டிமெண்டாக அமைந்தது. அதாவது 1949 வாழ்க்கை திரைப்படத்தில் நடித்த வைஜெயந்தி மாலாவுக்கும்
1963 பாணம்பாடி திரைப்படத்தில் நடித்த ஜோதி லட்சுமிக்கும் 1946 வித்யாபதி படத்தில் நடித்த எம் என் நம்பியாருக்கும் சகடயோகம் படத்தில் நாயகியாக வி என் ஜானகிக்கும் முதல் படமாக அமைந்தது. அது மட்டுமின்றி பொன்வயல் படத்தில்தான் பாடகர் சீர்காழி கோவிந்தராஜனும் அறிமுகமானார். இவ்வாறு டி ஆர் ராமச்சந்திரனுடன் இணைந்த திரைக்கலைஞர்கள் வாழ்வில் முதல் அச்சாரமாக இவருடைய இணைப்பு இருந்ததென்றே கூறலாம். 1948 திருமணமாகிய டி ஆர் ராமச்சந்திரனுக்கு ஜெயந்தி வசந்தி என இரு மகள்கள் உள்ளனர். 1954 சொந்தமாக திரைப்பட கம்பெனியை ஆரம்பித்தார் ராமச்சந்திரன். இவருடைய படக்கம்பெனி தயாரித்த முதல் படம் பொன்வயலாகும். இதில் ராமச்சந்திரன் ஜோடியாக அஞ்சலி தேவி நடித்தார். இதன் பின்னர் எழுத்தாளர் தேவன் எழுதிய கோமதியின் காதலன் என்ற கதையை அதே பெயரில் திரைப்படமாக தயாரித்ததுடன் சாவித்திரியின் ஜோடியாக ராமச்சந்திரன் நடித்தார். டி ஆர் ராமச்சந்திரன், திவான் பகதூர், ஸ்ரீவள்ளி, அடுத்த வீட்டு பெண், மாப்பிள்ளை, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, வண்ணக்கிளி, கல்வனின் காதலி, பாக்தா திருடன், விடிவெள்ளி, அன்பேவா, சாது மிரண்டால், தில்லானா மோகனம்பாள், வாழையடி வாழை, மருமகள், படிக்காத மேதை, அறிவாளி, சிங்காரி, அன்பளிப்பு, என்ன முதலாளி சௌக்கியமா, அனுபவம் புதுமை, முயலுக்கு மூணு கால் போன்ற வெற்றி படங்களிலும் நடித்துள்ளார். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், கே ஏ தங்கவேலு, நாகேஷ் போன்ற நகைச்சுவை ஜாம்பவான்களுக்கு இருந்த ரசிகர் பட்டாளம் போல வித்தியாசமான உடல் மொழியாலும் நகைச்சுவை பேச்சு திறனாலும் அப்பாவியான முகபாவத்தாலும் அன்றைய ரசிகர்களை ஈர்த்து தனக்கென்று ஒரு பட்டாளத்தை உருவாக்கியவர்தான் ராமச்சந்திரன் என்றே கூறலாம். இப்பேற்பட்ட பல சிறப்புகளை உடைய ஐயா டி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் திரைப்பட துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பின் அமெரிக்காவில் தன் மகளுடன் வசித்து வந்த நிலையில் 1990 நவம்பர் 30 காலமானார். இவ்வாறு திரைத்துறையில் தன் நடிப்பால் நகைச்சுவையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை ஏற்படுத்திய ஐயா டி ஆர் ராமச்சந்திரன் அவர்களின் நினைவலைகள் காலம் உள்ளவரை என்றும் நிலைத்து நிற்கும். இதுபோன்று காலத்தை நடிப்பால் வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை குறிப்புகள் மற்றும் சுவாரஸ்ய தகவல்களை தாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.